இரண்டு ஆண்டுகளாக சிறார்களின் ஆபாச படங்களை இணையத்தில் பார்த்ததில்லாமல் அதனை நண்பர்களுக்கு பகிர்ந்த சென்னை அம்பத்தூரை சார்ந்த டியூசன் ஆசிரியையின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் பொள்ளாச்சியில் இருவர் சிக்கியது எப்படி? குழந்தை முகம் மாறாத இந்த 24 வயது இளைஞர்தான் சிறார்களின் ஆபாச படங்களை இணையத்தில் பதிவேற்றியும் சிறார்களை சீரழிக்கும் காட்சிகளை மட்டும் 2 ஆண்டுகளாக பார்த்து வந்த குரூர மனம் படைத்த சைக்கோ. பால்வடியும் முகத்துடன் உள்ள இந்த இளைஞர் பாலியல் குற்றங்களை அரங்கேற்றியது எப்படி? ஒரு குறிப்பிட்ட சிறுமியின் புகைப்படம் வலைதளங்களில் தொடர்ந்து ஆபாசமாக பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளது. இது தொடர்பாக அந்த சிறுமியின் பெற்றோர் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திற்கு புகார் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தேசிய குற்ற ஆவண காப்பக அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடங்கினர். அதில் குறிப்பிட்ட வீடியோ பதிவேற்றும் IP முகவரி மற்றும் இமெயில் ஐடிகளை கொண்டு விசாரணை தொடர்ந்தது. அம்பத்தூர் பகுதியில் இருந்து அந்த வீடியோக்கள் பகிரப்படுவது தெரிய வந்தது. இதனையடுத்து அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளருக்கு வழக்கு தொடர்பான விவரங்களை தேசிய குற்ற ஆவண காப்பக அதிகாரிகள் அனுப்பினர். அம்பத்தூர் சட்டம் ஒழுங்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இந்த விவகாரம் தொடர்பாக அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான அரீஷ் என்ற பொறியியல் பட்டதாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் அரீஷ் 2018 சிறார்கள் தொடர்பான ஆபாச படங்களை பார்த்து வருவதும் அதனை பகிர்ந்து வருவதும் தெரிய வந்துள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட சிறார்களின் ஆபாச படங்களை பார்த்தல் மற்றும் பதிவிறக்கம் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர் அம்பத்தூரைச் சேர்ந்த டியூஷன் ஆசிரியரின் மகன் ஆவார். இதேபோன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சிறார்களின் ஆபாச படங்களை பகிர்ந்த 19 வயதான வடமாநில இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான ரஃபீக்குல் இஸ்லாம் கோவையில் ரங்கசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தார். போலி பெயரில் முகநூலில் இயங்கி வந்த ரஃபீக் சிறார்களின் ஆபாச படங்களை தொடர்ந்து தனது முகநூலில் பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். இவரது நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வந்த போலீசார் ரஃபீக்கை புதன்கிழமை சுற்றி வளைத்து கைது செய்தனர். ரஃபீக் மீது போக்சோ மற்றும் தொழில்நுட்பத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோன்று சிறார்களுக்கு எதிரான வழக்கில் கரூரிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் வையாபுரி நகரில் உள்ள சலூன் கடையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயதான நியாஸ் அலி என்பவர் பணியாற்றி வருகிறார். சிறார்கள் சீரழிக்கப்படும் காட்சிகளை தொடர்ந்து தனது போனில் பார்த்து வந்துள்ளார் நியாஸ். மேலும் சிறார்களின் ஆபாச படங்களை தேடி தேடி தனது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து அதனை தனது நண்பர்களுக்கும் பகிர்ந்துள்ளார். இவரது நடவடிக்கைகளை கவனித்து வந்த கரூர் நகர போலீசார் நியாஸை புதன்கிழமை கைது செய்தனர். நியாஸ் மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் சிறார்களுக்கு எதிரான வழக்குகளில் ஒரே நாளில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.